ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக சீத்தாப்பழம் மில்க் ஷேக் பண்ணலாம் வாங்க. நான் வந்து இது செய்யறது ஈஸி தான், ஆனால் வந்து இதுலேருந்து கிளீன் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஒவ்வொரு சீடு பார்ட்டுமாக எடுத்து சின்னதாக கத்தியால் கோடு போட்டுட்டு அதிலிருந்து சீடெல்லாம் எடுத்துட்டேன். தோல் பகுதியில் இருக்கிற பல்பெல்லாம் ஒரு ஸ்பூனால் வழித்து எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பழத்தோட பல்ப் வந்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். 3/4 கிளாஸு பாயில்டு மில்க், காய்ச்சி ஆற விட்ட மில்க் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட வந்து 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். இது வந்து 3 பழத்தில் 1 பழம் வந்து பூச்சி ஆயிடுச்சு, நிறைய புழு இருந்தது, அதனால தூக்கி போட்டாச்சு. வெளியில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, நல்லாவே கெட்டியாகவே இருந்தது, ஆனால் இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி இருக்குது, சரின்னு தூக்கி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். எங்கிட்ட அதான் இருந்தது, உங்ககிட்ட வெனிலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி சீத்தாப்பழ ஐஸ்கிரீம்னே ஷாப்பில் விற்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரா சீத்தாப்பழத்தோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். எனக்கு இது வந்து மிக்சியில் அடித்த உடனே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து மில்க் ஷேக் கிடச்சிது. நான் வந்து பாலும் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன், அதனால் இது வந்து ரொம்பவே திக்காக இருக்குது. நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1-2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு தண்ணி பால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் அப்படி தான், ஒரு பழத்தில் பண்ணது, இன்னும் ஒரு பழத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டோம். ரெண்டுமே சூப்பராக தான் இருந்தது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.